ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன்லேண்ட் வேர்ஷனுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய திருக்கார்த்திகை தீப வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது கார்த்திகை தீபத்து அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டா அந்த வீடியோ தான் பார்த்துருக்கீங்க. லைட்டாக மழை தூறிக்கிட்டே இருந்தது, அதனால் பார்த்தீங்களா போர்ட்டிகோவில் மேலே குத்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் சாமி கும்பிட்டுட்டு திருவண்ணாமலை தீபம்லாம் பார்த்துட்டு 6 மணிக்கு மேலே பக்கத்தில் இருந்த விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அங்கே பாருங்கள், முருகனுக்கு எல்லாம் விளக்கேற்றி வச்சுருக்கிறத பார்க்குறீங்க. இது எங்கள் வீட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி வச்ச அந்த காட்சி. சிம்பிளாக தான் கோலம் போட்டிருந்தோம். நாங்கள் போகிறதுக்குள்ளேயே சொக்க பண்ணி ஏறிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வாங்கி வச்சுருந்த பட்டாசுலாம் மீதி இருந்தது, அதெல்லாம் எங்கள் தெருவில் வெடிச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக வெடிக்கணும், ஏன்னா எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் கார் இருந்தது, அதனால் கேர்ஃபுல்லாக வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். மீதி இருக்கக்கூடிய அந்த கம்பி மத்தாப்பு புஷ்வானம் இதெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் கூடிய பிள்ளையார் கோயில். இந்த பிள்ளையார் கோயிலுக்குள்ளேயே எல்லா சாமியும் இருக்கும். பாருங்கள், எல்லாம் விளக்கேற்றி வச்சுருக்காங்க. நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளேயே சொக்கை பண்ணையெல்லாம் எரிச்சு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். விளக்கேற்றி வீட்டில் வச்சுருந்ததுனால பூட்டிகிட்டு போகாமல் கொஞ்சம் லேட்டாக போகலான்ட்டு சொல்லி போனோம். பாருங்கள், துர்க்கை அம்மன் இவரும் ஆஞ்சநேயர் முருகர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.